வணக்கம் நண்பர்களே, என் எதிர்கால விவசாயிகளே, அன்பு சகோதரர்களே மற்றும் உலக வாழ் தமிழ் மக்களே, உங்கள் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறாங்க பார்த்தீங்கன்னா, நம்ம ராணிப்பேட்டை மாவட்டம் கனியனூர் அருகாமையில், அதாவது ஆற்காட்டிலிருந்து ஒரு 14 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள 14-15 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள கனியனூர் அப்படின்றதுல ஒரு 2 ஏக்கர் 40 சென்ட் ஒரு அருமையான தாரோடு ஓரத்தில் அமைந்திருக்கக்கூடிய ஒரு விவசாய நிலம் விற்பனைக்கு வந்திருக்கு. இந்த விவசாய நிலம் சரியாக வேலூரிலிருந்து 37 கிலோமீட்டர் தொலைவிலும், ஆற்காட்டிலிருந்து 15 கிலோமீட்டர் தொலைவிலும், வாலாஜாப்பேட்டையிலிருந்து 19 கிலோமீட்டர் தொலைவிலும், தாம்பரத்திலிருந்து 97 கிலோமீட்டர் தொலைவிலும் அமைந்துள்ளது. ஆற்காடு, வாலாஜாப்பேட்டை, வேலூரில் இருக்கக்கூடிய நண்பர்களுக்கு இந்த இடம் வந்து ரொம்ப வரப்பிரசாதமாக சொல்லுவேன். டக்கு நீங்கள் வந்து இடத்த பார்த்துட்டு ஒரு அரை மணி நேரத்தில் நீங்கள் வீட்டுக்கு திரும்பி போயிடலாம். அந்த அளவுக்கு ரொம்ப பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு விவசாய நிலம். இந்த விவசாய நிலத்தில் ஒரு அருமையான, வளமான, ஒரு செழிப்பான ஒரு கிணறு, நல்ல தண்ணி வளம் மிக்க ஒரு சூப்பரான ஒரு கிணறு, ப்ளஸ் ஒரு இலவச மின்சார வசதி, மொத்தம் 2 ஏக்கர் 40 சென்ட், மொத்த விலை நமக்கு ஒரு 77 லட்சம் ரூபாய் நமக்கு இந்த விவசாய நிலம் கிடைக்குது. நமக்கு நீங்கள் தாராளமாக இந்த இடத்த நம்பி எடுக்கலாம். என்ன காரணம்னு கேட்டிங்கன்னா, நம்ம எதிர்பார்க்குறதுன்னு கேட்டிங்கன்னா, ஊருக்கு அருகாமையில் விவசாய நிலங்கள் அமைந்திருக்கா. இப்போ ரோடு அப்படியே இடம் அப்படி போயிட்டு அப்படியே சுற்றி வருது. இடத்துடைய நான் பவுண்டரி அவங்களுக்கு மேப் பண்ணி காட்டுறேன், உங்களுக்கு கிளியராக புரிய ஆரம்பிச்சிடும். ஒரு 60-70 அடி கிட்ட ரோடு ஃப்ரண்டேஜ் நமக்கு அமைந்துள்ளது. யாருடைய நிலத்தை நம்ம தாண்டி போக வேண்டிய அவசியங்கள் கிடையாது. இதில் வந்து பார்த்திங்கன்னா, ஒரு 7 தென்னை மரம் இருக்குது, 2 மாமரங்கள் அழகாக ரொம்ப அற்புதமாக இருக்குது, நல்லா காய்த்து கொண்டு இருக்கக்கூடிய ஒரு பெரிய பெரிய தென்னை மரங்கள் வந்து ஒரு 7 தென்னை மரங்கள் இருக்குது. ரொம்ப சூப்பரான ஒரு கிணறு, அந்த கிணறை நீங்கள் பார்த்தீங்கனாலே இந்த இடத்த வாங்கிடுவீங்க. அந்த அளவுக்கு சூப்பராக ஒரு கிணறு நல்லா மெயின்டைன் பண்ணி, நல்லா பூசு வேலை செஞ்சு, நல்ல ஒரு அணைப்போடு வச்சுருக்காங்க. ரொம்ப சூப்பரான ஒரு கிணறு, தண்ணி வளம் மிக்க ஒரு கிணறு. வருடம் முழுவதும் நம்ம வந்து விவசாயம் பண்ணலாம். இந்த இடம் வந்து பார்த்திங்கன்னா, நமக்கு நெல், கரும்பு, வாழை, மர வகைகள், பயிர் வகைகள், நெல் மணிகள், காய்கறிகள், பூச்செடிகள் வைக்கிறதுக்கு ரொம்ப உகந்த மண், செம்மண், செங்காட்டு மண் பூமி இது. இதை பக்கத்தில் வந்து பார்த்திங்கன்னா தோப்புலாம் வச்சுருக்காங்க, ரொம்ப சூப்பராக இருக்குது நண்பர்களே. இந்த இடத்த நீங்கள் சைட் வச்சுட்டு கண்டிப்பாக வந்து பாருங்கள். இந்த இடத்தின் மொத்த விலை இந்த 2 ஏக்கர் 40 சென்ட் ப்ளஸ் இலவச மின்சார வசதி, கிணறு எல்லாமே சேர்த்து நமக்கு வெறும் 77 லட்சம் ரூபாய் ஒரு மொத்த விலையுமே சேர்த்து. சிறிது விலை குறித்து பேசும் வாய்ப்பு உள்ளது. இப்போ கிணறு பாருங்கள், இவ்வளோ அழகாக அற்புதமாக இப்போ தான் வந்து கல் கடல்லாம் போட்டு ரொம்ப சூப்பராக மெயின்டைன் பண்ணி வச்சுருக்காங்க. ஏன்னா அவ்வளோ சூப்பராக நீட்டாக அழகாக வந்து பாருங்கள். நம்ம யாருடைய நிலத்தையும் தாண்டி போக வேண்டிய அவசியங்கள் இல்லைன்றதுனால நம்ம கார் எடுத்து நேரம் நம்ம சைட்டுக்குள்ளே வந்துடலாம். இந்த விவசாய நிலம் ஆற்காட்டில் இருக்கக்கூடிய நண்பர்கள் தயவுசெய்து மிஸ் பண்ணாதீங்க. ஏன்னா ஆற்காட்டில் இருக்கக்கூடிய நண்பர்கள் வந்து நீங்கள் ஒரு 10 நிமிஷத்தில் இடத்தான வந்துடலாம் காரில் வர மாதிரி இருந்தீங்கன்னா. அந்த அளவுக்கு ரொம்ப பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு விவசாய நிலம், ஒரு நியாயமான ஒரு பட்ஜெட். நம்ம இடத்துக்கும் கிராமத்துக்கும் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 1.5 கிலோமீட்டர் தான் வந்து இடத்துக்கு. இதை நம்ம இடத்துல வடிவமைப்பு பாருங்கள், இவ்வளோ சூப்பராக வரைஞ்சி காட்டியிருக்கேன்னு சொல்லிட்டு. நம்ம இடத்துக்கும் கிராமத்துக்கும் வெறும் ஒரு 1.5 கிலோமீட்டர் தான். பக்கத்தில் வந்து கிராமம் இருக்கிறதுனால நமக்கு ஒரு மரங்கரை வைக்கிறோம் அப்படின்னா ஒரு ஆட்களை விட்டு நம்ம தண்ணி பாய்ச்சதுக்கெலாம் வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும். அந்தளவுக்கு சூப்பராக இருக்கு நிலம். அதனால் வந்து எந்த ஒரு குறைபாடும் சொல்வதற்கு இல்லை. நான் அந்த இடத்துடைய கிராமங்கள்லாம் உங்களுக்கு காட்டுறேன், நீங்கள் பார்க்கும்போது ஒரு ஐடியா கிடைக்க ஆரம்பிச்சிடும். பக்கத்தில் அக்கத்தெல்லாம் பாருங்கள், எல்லா விவசாயம் பண்ணி கொண்டு இருக்கக்கூடிய ஒரு செழிப்பான ஒரு கிராமம் தான் இந்த கனியனூர் அப்படின்ற கிராமம். நிறைய நண்பர்கள் எங்களுக்கு கேட்குறீங்க, சார் எனக்கு ஆற்காடு பக்கத்தில் வேணும், வேலூருக்கு நியர்பையில் வேணும் சார் இடங்கள் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுருக்கீங்க. நம்ம வேலூர்கிட்ட ரொம்ப பார்க்கும்போது வந்து பார்த்திங்கன்னா சென்ட் ரொம்ப அதிகமான விலை போயிருந்தனால கொஞ்சம் தள்ளி ஒரு 30-35 கிலோமீட்டர் தள்ளி தான் நம்ம விவசாயங்கள் எடுக்க வேண்டியதாக இருக்குது. இந்த குடியாத்தம், பேரணாம்பட்டு, ஆம்பூர் இந்த பகுதியில் இருக்கக்கூடிய நண்பர்கள் இந்த இடத்த மிஸ் பண்ணாதீங்க. சைட் வச்சுட்டு வந்து பாருங்கள், இடத்துடைய வடிவமைப்பு எல்லாம் சூப்பராக இருக்குது பாருங்கள். நல்ல ரோடு, தார் ரோடு ஃப்ரண்டேஜோடு அமைந்திருக்கக்கூடிய ஒரு விவசாய நிலம். இடத்த நம்ம வாங்கிட்டு இடம் முழுவதும் ஒரு ஃபென்சிங் பண்ணிவிட்டு ஒரு கேட் ஒன்று போட்டு உள்ள சின்னதாக ஒரு கெஸ்ட் ஹவுஸ் மாதிரி ஒன்று கட்டிட்டு நம்ம வந்தால் போனால் தங்குறதுக்குன்னு சொல்லிட்டு ரெடி பண்ண அப்படின்னா இந்த விவசாயம் ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த இடத்த பற்றி நான் எந்த விதமான குறைபாடும் சொல்ல மாட்டேன். ஏன்னா பக்கத்தில் எந்த ஒரு பிரச்சனைக்குரிய நிலங்களோ எதுவும் கிடையாது. ரொம்ப அற்புதமாக செழிப்பாக இருக்கக்கூடிய ஒரு விவசாய நிலம். தற்சமயம் வந்து இந்த விவசாய நிலத்தில் எந்த ஒரு பயிர் வைக்கல. ஏன்னா விலைக்கு இருந்ததுனால விவசாயிக்கு வயசாகி போச்சு. அதனால் வந்து விவசாயி வந்து வித்துடுறாரு, வேறு ஒரு காரணமும் கிடையாது. நீங்கள் இடத்த வந்து பாருங்கள், இடம் உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும். இடத்த பிடிக்கும்போது இடத்துல டாக்குமெண்டேஷன் அனைத்து நான் ஒரு காப்பி தரேன், நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். நாங்கள் செக் பண்ணி பார்த்துட்டு எந்த ஒரு விலங்கும் கிடையாது. நீங்கள் தாராளமாக நம்பி எடுக்கல தான் நான் உங்களுக்கு சஜஷன் பண்ணுவேன். 100% நிலத்தில் உத்தரவாதம், தெளிவான பத்திரங்கள், வளமான வந்து மண், தெளிவான நீர் உடை போன்ற அனைத்துமே தெளிவான நிலையில் இருக்கிறதுனால நீங்கள் இடத்த தாராளமாக நம்பிக்கிறையும் பண்ணலாம். மற்றபடி இந்த இடத்த பற்றி எந்த ஒரு சந்தேகங்களும் இருந்தாலும் எனக்கு காலையில் ஒரு 8 மணிக்குள்ளே என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு கால் பண்ணுங்கள். நான் கால் அட்டன் பண்ணால் என்னுடைய நம்பருக்கு ஒரு வாய்ஸ் மெசேஜ் அனுப்பிச்சி விட்ருங்க. இந்த இடத்த பற்றி நான் முழு தகவல் உங்களுக்கு சொல்கிறேன். இந்த அற்புதமான இடத்த தயவுசெய்து யாரும் மிஸ் பண்ணாதீங்க. நன்றி, வணக்கம். உங்களிடம் விடைபெறுது உங்களின் நண்பன் விவசாயிகளின் தோழன் சிவக்குமார் தாண்டவராயன். நன்றி, வணக்கம்.